எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடன் அடையிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இது மாதம் மாதம் வந்து இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். மைத்ரேய முகூர்த்தம்னு சொல்லிட்டு மாதம் மாதம் வந்துட்ருக்கோம். மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி வரும், மூணு தடவை வரும், ஒரு தடவை கூட வரும். இந்த நாளை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, கடன் வாங்கியிருக்கிறவங்க இந்த நாளில் வந்து கடனை வந்து கொடுத்தாலோ இல்லை கடனுக்காக அந்த பணத்தை எடுத்து வச்சாலோ நம்மளுக்கு கடன் சீக்கிரமாக அடைஞ்சிரும். இந்த நாள் வந்து இந்த மாதத்தில் மூணு தடவை வருது. அந்த மூன்று நாட்கள் என்னென்ன நாட்கள்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கடன் அடையிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை அந்த நாட்களில் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து இந்த மாதிரி கவர் வச்சுக்கோங்க, மொய் கவரோ இல்லை திருமண நாள் கவரோ அந்த மாதிரி கவர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணம் ஏதாவது 10 ரூபாயாக இருந்தாலும் 20 ரூபாயாக இருந்தாலும் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கவரில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பேங்க்கோட நேம் எழுதுங்க. இல்லை அடகு வச்சுருந்தீங்கன்னா நகை அந்த அடகு வச்ச கடையோட நேம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இல்லை கடன் வாங்கியிருக்கிற நபரோட பேரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் உங்கள் கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அந்த 10 ரூபாயோ 20 ரூபாயோ அந்த கவரில் வந்து வச்சுட்டு, ஒரு பிரிஞ்சி இலையில் கடன் தீர்ந்தது அப்படின்னு எழுதிட்டு, ஒரு வசம்பு துண்டும் ஒரு பச்சை கற்பூரமும் எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் வச்சுடுங்க. இப்படி நீங்கள் வச்சுட்டு அந்த பணத்தை வந்து சாமி முன்னாடி வச்சுட்டு மாதம் மாதம் எடுத்து வைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பணத்தை வந்து நிறைய, ஒரு 500 ரூபா 1000 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா அந்த பணத்தை உங்களால் சேர்த்து கொடுக்க முடிஞ்சு, இல்லை வாங்கிக்கிட்டாங்கன்னா கொடுத்துருங்க, அந்த நாள்லேயே கொடுத்துருங்க. உங்களுக்கு ஈஸியாக கடன் அடைஞ்சிரும். இல்லை அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கவரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு, சாமி முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கடனை நீங்கள் கொடுப்பீங்கள்ல, அப்போ வந்து இந்த பணத்தை நீங்கள் வந்து சேர்த்து கொடுத்துருங்க. நீங்கள் இப்படி வந்து பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மைத்ரேய முகூர்த்தன்றது வந்து ரொம்ப அபூர்வமான முகூர்த்தம். இந்த பாருங்கள், இந்த மாதத்தில் மூணு முகூர்த்தம் வருது. இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பணத்தை எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து பணம் வந்து பெருகிக்கிட்டே, நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்களா அதை கொடுக்கறதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்கள் தொழில் மூலமாக நல்ல வருமானம் வரும், இல்லை உங்களுக்கு வேலை மூலமாக நல்ல பணம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கடனை கொடுக்குற அளவுக்கு நிறைய பணம் சேரும். இது நல்ல முகூர்த்தம், பணம் சேரும் முகூர்த்தம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடன் மட்டும் வாங்கிடக்கூடாது, கடனை நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். கொஞ்சம் கொடுத்தாலும் அது சீக்கிரமே நீங்கள் கொடுத்து முடிச்சிருவீங்க. அது லட்சக்கணக்காக இருந்தாலும் கோடிக்கணக்காக இருந்தாலும் அந்த கடன் வந்து நீங்கள் ஈஸியாக கொடுத்து முடிச்சிடலாம். அந்த நாளில் வந்து நீங்கள் கடனை கொடுக்கும்போது அப்படி கொடுக்க முடியலைன்னா இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி பேர் எழுதி நீங்கள் வச்சுட்டு, அது பேங்கோ இல்லை ஒருத்தருடைய யார்கிட்டயோ வாங்கியிருந்தீங்களோ அவங்களோட நேம் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வரும்போது உங்கள் கடன் கண்டிப்பாக அடையும். இந்த நேரத்தில் தான் குபேரனுக்கே ஐஸ்வரேஸ்வரர் வந்து செல்வத்தை கொடுத்தாரு. அதனால தான் இந்த நேரம் முக்கியத்துவமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரும்போது உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். கடனே இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக உருவாகும். உங்களுக்கு பணம் பர்ஸில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கும். கடன் இல்லாதவங்க கூட இந்த நேரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பெருகிக்கிட்டே வரும். நாம் அதில் வைக்கிற பிரிஞ்சி இலையில் வந்து கடன் தீர்ந்ததுன்னு எழுதுகிறோம். அந்த பிரிஞ்சி இலை தாந்திரிகள் வந்து பார்த்திங்கிட்டிங்கன்னா கடன் வந்து கண்டிப்பாக அடையும். பணத்தை வசீகரிக்கக்கூடியது, அதே மாதிரி பச்சை கற்பூரமும் வசம்பும் வந்து பணத்தை வந்து வசீகரிக்கக்கூடியது. அதனால் இந்த மூன்று பொருட்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தை வந்து வசீகரிக்கும். அதோடு இந்த முகூர்த்த நேரத்தில் அதை வைக்கும்போது உங்களுக்கு பல மடங்காக பணம் வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இந்த சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய மாதம் மாதம் வந்துகிட்ருக்கு. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். லைக் கொடுத்துட்டு ஒரு இந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.